ஓம் சிவாய நமோ. இந்த பூ பேர் நாகலிங்கப்பூ. இது மலேசியாவில் இருக்குது. இதை பாருங்கள், இயற்கையை இதை யார் படைச்சிருப்பா? இறைவன் தான் படைச்சிருப்பான். நாங்கள் பாருங்கள், அஞ்சு தலை நாகமும் இருக்கிற மாதிரி, உள்ள சிவலிங்கம் இருக்கிற மாதிரி பாருங்கள்லாம். அப்போ இந்த இயற்கையில் இப்படி ஒரு 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 பொருள் உருவாதுன்னா கண்டிப்பாக இறைவன் நம்மளை சுற்றி தான் இருக்கார். இறைவனை வழிபடுறத மட்டும் யாரும் விட்டுறாதீங்க. இந்த பெரியவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதெல்லாம் இல்லை, எல்லாமே உண்மை. இதை யார் உருவாக்கியிருப்பா சொல்லுங்கள்? இயற்கை தான் உருவாக்கியிருக்கோம். இயற்கையில் உருவாக்கின ஒரு விஷயம். அப்போ நம்ம இறைவனெல்லாம் நம்ம த இந்தியர்கள் எல்லாம் கும்புற இறைவன் எல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பூவிலே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு உம்மன். நீங்கள் பாருங்கள், உள்ளே ஒரு சின்ன லிங்கம், க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு அதிசயம் நடக்குமா? ரொம்ப பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த இன்றைக்கி தான் அந்த பூவை நான் பார்த்தேன். எனக்கு இது ஒரு அதிசயமாக இருக்குது. நம் எவ்வளோ பேர் தெய்வம் இல்லை, அது இல்லை, எல்லாம் நம்புகிறோம். சரி, எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க. தெய்வம்னு ஒன்று இருக்குன்னு இது மூலிமா நான் சொல்ல விரும்பலை. பட் அந்த இயற்கை வந்து என்ன சொல்ல விரும்புதுன்னு சொல்கிறேன். எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. தெய்வம் நம்ம கூட தான் இருக்கார். கண்டிப்பாக தெய்வம்னு ஒன்று இருக்குது. நம்ம கும்பிட்றவங்க எல்லாமே நம்ம முன்னோர்கள். நம்மளுக்காக எவ்வளோ விட்டுட்டு போயிருக்காங்க. சிவாய நமோம்.